ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷினிதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை நைவேத்தியம், திருவாதிரை களியும் திருவாதிரை அடையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நியூ வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப்பு வெல்லம், 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சா போதும், பாகு பதம் தேவையில்லை. அதனால் அது மேலே நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 கப் வந்து அரிசி மாவு, இது வந்து நான் ஸ்டோரில் வாங்கின அரிசி மாவு தான். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நான் நெய் எதுவும் போடல, இதில் ஜஸ்ட் வந்து வறுத்துக்கிட்டால் போதும், பச்சை வாசம் போகணும் அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். அதில் 1/2 கப்பு தேங்காய் துருவல், அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வந்து வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஏற்கனவே வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச அரிசி மாவை இதெல்லாம் கொட்டிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, 1 பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கணும். இல்லை போட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ அரிசி மாவு கொட்டும் போது வந்து நம்ம லோவாக்கி வச்சுக்கலாம். இதை வந்து லோவாக்கணும், இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். அதை பண்ணிவிட்டு நல்லா வந்து அரிசி மாவு வந்து கிளறி விட்டுடணும். இன்கேஸ் வந்து தண்ணி வந்து வெள்ளை தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி ஏற்கனவே பக்கத்தில் வச்சுக்கலாம், அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா கலந்துடணும். இந்த பதம் வரும். இப்போ வந்து இந்த அரிசி மாவை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு தட்டில் கொட்டிடலாம். தட்டில் கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இதை வந்து 1/6 உருண்டை வருது 1 கப் மாவுக்கு, அரிசி மாவுக்கு 1/6 உருண்டையாக வந்து இதை பிடிச்சிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்து அதில் நெய் தடவிக்கலாம். ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டையை வந்து இதில் வச்சு தட்டணும். நல்லா உள்ளங்கை வச்சு தட்டிக்கலாம். கை அச்செல்லாம் தெரியாத மாதிரி தட்டணும். அதனால் 2 பக்கமும் திருப்பி போட்டு தட்டிடணும். தட்டிட்டு ஒரு கிண்ணத்தோட வந்து மூடி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தோட மூடி எடுத்துக்கிட்டு அதை வந்து அது மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நல்லா தட்டிக்கணும். அதை திருப்பி கை அச்சு வந்து அதை வெளியில் தெரியாத மாதிரி வந்து நல்லா தட்டிக்கலாம். அப்படி இருக்கும், கை வச்சு தெரியாத மாதிரி நல்லா தட்டிட்டு சுற்றி வந்து நல்லா ஒட்டி ஒடிச்சிடலாம். பார்க்க நல்லா ரவுண்டாக ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி. தவா எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு ஏற்கனவே தட்டி வச்சுருக்க அந்த மாவை போட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பாருங்க நல்ல பொன்னிறமாக இருக்கு. இப்போ வந்து திருவாதிரை அடை ரெடி. திருவாதிரை களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 கப் அரிசி, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 2 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி போட்டு கொதிக்கி விடணும். கொதிக்க வச்சா போதும், பாகெல்லாம் தேவையில்லை. அப்புறம் அதை வந்து ஆற விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணி ரெடி. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஏற்கனவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து
அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏற்கனவே வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நல்லா வந்து நல்லா கலந்துட்டு மூடி வேக வைக்கணும். திருப்பி நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் வறுத்த முந்திரியும் நெய்யும் இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். சிம்லேயே தான் இருக்கணும்னுமே நல்லா கெட்டியாக வந்துடும். சுவையான திருவதிரக்களி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.